என்னது வீட்டில் பைனாப்பிள் வளர்க்குறது இவ்வளோ ஈஸியா? நான் ரீசெண்டாக ஒரு பைனாப்பிள் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பைனாப்பிளில் அந்த குருத்து இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ நான் வாங்கிட்டு அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குருத்தை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டேன். ஒரு கிளாஸில் தண்ணியை கடகடகடன்னு பிடிச்சிட்டு அந்த சைடில் இருக்க இலையெல்லாம் சடசடான்னு பிச்சுட்டு தண்டு மாதிரி தெரியும். அந்த தண்டு எடுத்து அந்த கிளாஸ்க்குள்ளே முக்கி வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாளுக்குள்ளே அந்த குருத்துலேருந்து வேர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செடியை எடுத்து ஒரு பாட்டில் மண் கொக்கோ பீட்டு வெர்மி கம்போஸ் இந்த மிக்ஸில் ஒரு 1:1 மிக்ஸில் வந்து இந்த குருத்து எடுத்து அப்படியே புதைச்சி வச்சிங்கன்னா ஸோ ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ வளர்ந்த செடியிலேருந்து ஒரு 6-7 மந்த்ஸ் நீங்கள் நல்லா சன்லைட்டில் வச்சு கொஞ்சம் உரம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு பைனாப்பிள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.